கேத்ரின்ஸ், எப்படி இருக்கீங்க? என்ன, நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு வந்து நான் ரொம்ப நாளாக ஆசை, எனக்கு மேக்கப் செட்டு காட்டணும்னு. என்னோடய மேக்கப் செட்டெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. நான் அதனாலேயே உங்களுக்காகவே நான் கொண்டு வந்துருங்க. இங்கே பாருங்கள், என்னோடய மேக்கப் பாக்ஸ் இதுதான். எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இந்த மாதிரி என்னை உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இந்த மாதிரி என்னென்ன இதுக்குள்ளெல்லாம் வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே எனக்கு வந்து ஹைலைட்டர் தான் எனக்கு கண்ணுக்கு பட்டது. இது வந்து ஃபஸ்ட்டு ஹைலைட்டர், இது தான் நான் இது ஒன்று வச்சுருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது மேக்கப்பே போடாமல், அதாவது எப்படின்னா ஃபவுண்டேஷனே போட மாட்டேன் சில டைம். நான் இது போட்டுக்கிட்டாமே ரொம்ப அப்படியே மேக்கப் மாதிரியே இருக்கும், மேக்கப் போடுற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஷைனிங்காக தெரியும், பார்க்கறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக தெரியும். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒன்று வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு செட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு செட்டு, கண்டை போடுறது, அதாவது கண் இமையில் போடுறது, ஐலாஷ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு செட்டு வாங்கினேன் மீசோவில் வந்து, ஒரு செட்டு வாங்கினேன். இதெல்லாம் நாலு செட்டு. இது வந்து மீசோவில் காம்போ வந்தது, அதனால் வந்து நாலு செட்டு வாங்கிக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அடுத்தது வந்து இதுவும் மீசோவில் தான் வாங்கினேன். இந்த மை வந்து மீசோவில் தான் வந்து வாங்கினேன். பாருங்கள், எடுத்தவொடனே இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெண்டு ப்ரெஷ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ப்ரெஷ்ஷுக்கும் நடுவில் வந்து ஒரு ஹோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அதனால் ஒன்று ப்ரௌனு ஒன்று பிளாக். உங்களுக்கே சில பேருக்கு தெரியும், இது வந்து ப்ரௌன் கலர் ஐப்ரோக்கு போடுறது, இது வந்து ஐப்ரோக்கு போடுறது, இது வந்து பிளாக் போடுறது மை. நான் இது இன்னும் யூஸ் பண்ணலை, இந்த மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வச்சுருக்கேன். அப்புறமே நான் வந்து பொட்டு, இதெல்லாம் பொட்டு வந்து கலர் கலராக வச்சுருப்பேன். எங்கே வெளியில் போகணும், சாரீக்கு மேட்சாக போடுறது, அதெல்லாம் வந்து பொட்டு வந்து கலர் கலராக வச்சுருப்பேன். இந்த மாதிரி இன்னும் நான் டிசைன்ஸ்லாம் ரொம்ப வாங்குவேன். அதான் பொட்டு டிசைன் மட்டும் நான் ரொம்ப அழகாக வாங்குவேன். அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்தது வந்து மேக்கப் ஃபிக்ஸர். இது வந்து மேக்கப் ஃபிக்ஸர், இது ஒன்று வாங்கியிருக்கேன் நான். அடுத்தது வந்து மேக்கப் இப்போ மேக்கப் போடுறவங்க ரிமூவ் பண்ணிடணும். அந்த மாதிரி நான் இது மாதிரி வச்சுருக்கேன். கார்னியர் வச்சுருக்கேன் நான். ஸ்கின் நேச்சுரல், அதாவது ஸ்கின் நேச்சுரல்ஸ் மைக்ஸலர் கிளின்சிங் வாட்டர். இது வந்து ரிமூவ்ஸ் மேக்கப், அதாவது மேக்கப் போடுறவங்க வந்து இது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு, மேக்கப் போடுறாங்களே அது வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த வாட்டர் வந்து நல்ல சூப்பரான வாட்டர். எப்போவுமே வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க நீங்கள். மேக்கப் இப்போ மார்னிங் போகிறீங்க, ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபங்க்ஷனுக்கு, மேரேஜு, வெட்டிங் டே இதெல்லாம் போகிறீங்க மேக்கப் போட்டு. அப்போ வந்து மேக்கப்பை வந்து உடனே ரிமூவ் பண்ணிடணும். அஞ்சு மணி நேரம் பத்து மணி நேரம் கல மேலே அது இருக்கக்கூடாது, உடனே ரிமூவ் பண்ணிடணும். அப்படி ரிமூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. நீங்கள் உடனே இது ரிமூவ் பண்ணி, இது வாங்கி நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்க. இது வந்து ரொம்பவே நல்ல, அதாவது நல்ல குவாலிட்டி. இதெல்லாம் நல்லா காட்டன் எடுத்து நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக மேக்கப்லாம் ரிமூவ் ஆகிடும். அதனால் இது வந்து நான் எனக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை நான் வாங்காமல் இருக்க மாட்டேன். இது வந்து அஞ்சாவதாக வாங்கியிருக்கேன் நான். அடுத்தது ப்ரெஷ். இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வாங்கியிருக்கேன், குட்டி குட்டி ப்ரெஷ். அதாவது இந்த ஐ மேக்கப்லாம் போடும் போது இந்த ப்ரெஷ் நான் குட்டி குட்டியாக வாங்கியிருக்கேன், கலராக வாங்கியிருக்கேன். அடுத்தது லிப்ஸ்டிக். நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த லிப்ஸ்டிக்லாம், உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இந்த வீடியோ வந்து லென்த்தாக போகும், பொறுமையாக பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த லிப்ஸ்டிக்கு. ஆக்சுவலாக வந்து ரெண்டு பக்கத்தில், இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்கும். இது எப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒன்று எடுத்திங்கன்னா இந்த சைடு இந்த ஒரு கலர் நல்லா சூப்பரான கலர் பாருங்க, சூப்பரான கலர், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அடுத்தது இந்த சைடு இது வந்து பென்சில் மாதிரி இருக்கும், பென்சில் லெட்டு பென்சில் மாதிரி இருக்கும். இது வந்து லைனர் போட்டுக்கணும், அதாவது லைனர் லைனர் போட்டு லிப்ஸில் வந்து லைனர் போட்டு இது வந்து அப்ளை பண்ணிக்கணும். இந்த இந்த பின்னாடி வந்து இந்த அப்ளை பண்ணிக்கணும். அப்போ வந்து சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு, வந்து அப்படியே நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு, வந்து அந்த லிப்ஸு வந்து நீட்டாக இருக்கும். இது வந்து லைனரு, இது வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு. இதை போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து
அடுத்தது பாருங்கள் மேக்கப், அதாவது லாக்மி ஃபவுண்டேஷன். இது இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து எப்போவுமே நான் வாங்கி தீர தீர நான் வாங்கிட்டே இருப்பேன். இது ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து லாக்மி ஃபவுண்டேஷன், ரொம்ப நாள் ஆசை எனக்கு. இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எப்போந்தா காட்டுறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தான் நேரம் கிடைச்சது நான் உங்களுக்கெல்லாம் காட்டலாங்க. அடுத்தது வந்து மேக் ஃபவுண்டேஷன். இது வந்து மேக் ஃபவுண்டேஷன், இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. வந்து இது நான் போட்டிருக்கேன், இப்போ வந்து இது நான் போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்தது வந்து கன்சீலர். அடுத்தது கன்சீலர், திறந்த காற்று கன்சீலர். அடுத்தது வந்து கன்சீலர் எப்போவுமே வாங்கி வைக்கணும். நீங்கள் ஃபவுண்டேஷன் வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனால் கன்சீலர் வந்து கண்டிப்பாக இருக்கு. ரெண்டாவது வந்து எப்படின்னா சின்ன கண்ணாடி, அதாவது மிரர், சின்ன மிரர் வாங்கி வைப்பேன் நான் மேக்கப் போடும் போதெல்லாம். இது வந்து ஜூமில் தெரியும், இது வந்து நார்மலில் தெரியும். இது இந்த கண்ணாடி வந்து 2-in-1 சொல்லுவாங்க. ஒரு ஒன் சைடு வந்து ஜூமில் தெரியும், ஒன் சைடில் வந்து நார்மலாக தெரியும். இதெல்லாம் மை போடுறதுக்கு, ஐப்ரோஸ் போடுறதுக்கு, ஐ மேக்கப் போடுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நான் இந்த மிரர் வாங்கியிருக்கேன். இதுவும் லாக்மி தான் வாங்கியிருக்கேன், லாக்மி தான். இந்த பேர் வந்து லாக்மி தான் வாங்கியிருக்கேன். அடுத்தது ஹைலைட்டர், இந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நான் ஹைலைட்டர். இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரே எனக்கு இது ஹைலைட்டர் தான் எனக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். போடும் போதே பாருங்கள் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஷைனிங் தெரியுது பாருங்கள். ஹைலைட்டர் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மேக்கப்பில் ஹைலைட்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து லிப்ஸ்டிக். இது ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினேன், இது நல்ல கலர். இது ஒரு லிப்ஸ்டிக். அடுத்தது அடுத்தது வந்து ஐப்ரோஸ். இது வந்து ஐப்ரோஸ், இது வந்து ஐப்ரோஸ். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அதாவது என்ன எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வந்து மொதல் வாங்கி வச்சுக்குவேன். அதாவது என்னோடய பிடிச்சதெல்லாம் என்னோடய எல்லாம் நான் இதுக்குள்ளே தான் போட்டு வைப்பேன். இந்த மாதிரி ஒரு 3 பாக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி 3 பாக்ஸ் இருக்குது. இப்போ தான் நான் 1 பாக்ஸ் உங்களுக்கு திறந்து காமிச்சிருக்கேன். இன்னொரு பாக்ஸ்லலாம் ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டிலாம் ரொம்ப வீணாக போயிடுச்சு, அதெல்லாம் நான் காட்டலை உங்ககிட்ட. இதில் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் இப்போ தான், மீசோலேருந்து வாங்கினேன். அடுத்தது கடையில் போய் ஷாப்பில் போய் ஒரு சில இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் வந்து ஐப்ரோஸ் எல்லாம் வந்து மீசோவில் தான் வாங்கினது. இதெல்லாம் இந்த ஐப்ரோஸ் இதெல்லாம் வந்து மீசோவில் தான் வாங்கினது. சில ஐட்டம்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு அதெல்லாம் வந்து இதில் தான் வாங்கிட்டு வந்தேன், ஒரு ஷாப்பில் போய் வாங்கிட்டு வந்தது. அடுத்தது வந்து இது வந்து எப்படின்னா மஸ்காரா, மேக் மஸ்காரா. இது வந்து மேக் மஸ்காரா, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒன்று வாங்கினது. ரெண்டாவது வந்து இது வந்து மேக் க்ளோஸ் ஸ்கின் லூஸ் பவுடர். இது வந்து லூஸ் பவுடர். இது வந்து மேக்கப்பு வந்து உங்கள் கீழே போடுறது, அந்த லூஸ் பவுடர்னால் அந்த கண்ணுக்கு கீழே போடுவாங்களே அந்த மாதிரி, எங்கெல்லாம் பிளாக்காக தெரியுதோ, எங்கெல்லாம் வந்து ஸ்கின் வந்து எப்படி டார்க்காக தெரியுதோ அந்த இடத்துலலாம் அந்த லூஸ் பவுடர் போடுவாங்க. அப்போ போடும் போது வந்து பளிச்சுன்னு தெரியும், நல்லா பிரைட்னஸ்ஸாக தெரியும். அடுத்தது ப்ரெஷ். இது ஒரு ப்ரெஷ், சின்ன ப்ரெஷ் வாங்கியிருக்கேன். இது எப்போவுமே நான் மேக்கப்புக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த சின்னது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெருசோடு எனக்கு சின்னது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்தது வந்து கண்மை, அதாவது காஜல். இந்த மாதிரி காஜலை நான் வாங்கி வச்சுக்குவேன். இது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எப்போவுமே நான் இது வந்து வாங்கி வச்சுக்குவேன், தீர தீர இது வாங்கி வச்சுக்குவேன். இது காஜல். ரெண்டாவது இது லிப்ஸ்டிக் தான், இது வந்து லிக்யூட் லிப்ஸ்டிக். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் போடும்போது, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா எப்படின்னா
இது எப்படின்னா கிளாஸ் ஸ்கின் மாதிரி இருக்கும். இது லாக்மி, இது வந்து லாக்மி லிப்ஸ்டிக். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது லாக்மியில் வந்து எல்லாமே நான் வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன். லாக்மியில் வந்து எனக்கு எல்லாமே பிடிக்கும். ஃபவுண்டேஷன்லேருந்து லிப்ஸ்டிக் வரைக்கும் எல்லாமே வந்து கன்சீலர் வரைக்கும் லாக்மி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் நான் வாங்குவேன். அடுத்தது இதுவும் லிப்ஸ்டிக் தான். இது வந்து இது லிப் கிளாஸ், இது வந்து லிப் கிளாஸ். இது வந்து அதே கலர் மாதிரி தான் இருக்கும். இந்த டார்க் டார்க் ரெட், இது லைட் ரெட், இந்த மாதிரி இருக்கும் லிப்ஸ்டிக். அடுத்தது இது வந்து ஃபிட்டு ஃபிட் மீ ஃபவுண்டேஷன், ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். இது நான் தீர தீர வாங்கிட்டே இருப்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்தது வந்து முக்கியமானது, இது என்னென்னா ப்ரெமியர். ப்ரெமியர் வந்து ப்ரெமியர் வந்து இல்லாமல் எதுவுமே வந்து மேக்கப் வந்து ஷூட் ஆகாது. எதுவுமே வந்து மேக்கப்பின் மேக்கப்பில் வந்து முக்கியமானது ஒன்று எடுக்கணும்னா அது ப்ரெமியர் தான். ப்ரெமியர் இது எப்படின்னா வந்து மேக்கப் ப்ரெமியர் லாக்மி, இதுவும் லாக்மி தான். எனக்கு எப்போவுமே லாக்மியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப்ஸ்டிக் வரைக்கும் ப்ரெமர் இல்லாமல் ப்ரெமர் அதாவது ப்ரெமியர் இல்லாமல் மேக்கப் ப்ரெமர் இல்லாமல் எதுவுமே ஷூட் ஆகாது. எப்போவுமே இது வந்து நான் எப்போவுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நார்மலாக அப்போ மேக்கப் போடுறவங்க கூட, வீட்லேயே மேக்கப் போடுறவங்க, மேக்கப்பே தெரியாதவங்க கூட ப்ரெமியர் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து ப்ரெமியர் வாங்கி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், லிப்ஸ்டிக், ஹைலைட்டர், கண்மை, ஐலாஷ் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கு போகும்போது. இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது ஐப்ரோஸ், அடுத்தது ஐப்ரோஸ். இதுலேயும் வந்து ஷார்ப்னர் கொடுத்துட்டாங்க. இதுலேயும் ஷார்ப்னர் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஐப்ரோ தான். அடுத்தது ரெண்டு லிப்ஸ்டிக். அடுத்தது பென்சில் லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். இது வந்து பென்சில் லிப்ஸ்டிக். அடுத்தது ப்ரெஷ். இதெல்லாம் வந்து அந்த செட்டோட ப்ரெஷ், நான் காமிச்சேன்ன அந்தலாம் இது இது செட்டோட ப்ரெஷ். இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ப்ரெஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் மேக்கப் செட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து எனக்கு லைக் போடுங்கள், கமெண்ட் போடுங்கள். இங்கே பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு.